இந்த மீனை பீஸு பீஸாக ஆயக்கூடாது, கழுவிட்டு தான் பீஸு பீஸாக ஆயணும். பீஸு பீஸாக ஆஞ்சோம்னா இது வந்து நொறுங்கி மீன் சதை எல்லாமே கழுவையில் போயிடும். அதனால் வந்து கழுவி முடித்த பிறகு தான் இதை வந்து பீஸு பீஸாக ஆயணும். உப்பு போட்டு அலசுறோம்னா இந்த மீனோட வந்து விடக்கு ஸ்மெல்லு வராது. அதனால வந்து உப்பு போட்டு அலசினோம்னா இந்த மீனோட அந்த விடக்கு ஸ்மெல் இருக்குல்ல, அதில் அது வந்து வராது. அதனால உப்பு போட்டு அலசுறோம். இதை நல்லா கழுவியாச்சு. கழுவி முடித்த பிறகு வந்து இதை பீஸ் பீஸாக நம்ம வெட்ட போகிறோம்.
தேங்காவா? தேங்காய் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தோம். அதான் ஸ்மெல்லு, சரியான ஸ்மெல் அடிக்குது. மசாலா பொடியா? எங்கள் தங்கச்சி மடத்தில் உள்ள கோவரக்கடை மசாலா. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து தங்கச்சி மடத்தில் உள்ள அந்த கோவரக்கடை ஸ்பெஷல் மசாலா வந்து எல்லாருமே விரும்பி வாங்குவோம். ஏன்னா இது வந்து தனி டேஸ்ட் இருக்குது. தங்கச்சி மடம் கோவரக்கடை. இப்போ வந்து குழம்பு கொதிச்சுட்டு அதோட இப்போ மீனை போடுவோம். குழம்புக்கு மண்டை போட்டோம்னா மண்டை டேஸ்ட்டாக இருக்கும். பொறிச்சு சாப்பிட்றதோட குழம்புல போட்டு சாப்பிட்டோம்னா மண்டை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக எல்லாருமே மண்டையை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மண்டையோட டேஸ்ட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக இப்போ கடைகளில் போய் சாப்பிட்ற ஆளுக்கு எல்லாருமே வந்து நிறைய பேர் மண்டை இருக்கா மண்டை இருக்கான்னு தான் கேட்டாங்க எல்லோரும். ஏன்னா எல்லாருமே தான் சொல்லிடுறோம்ல, இந்தெந்த மீனுக்கு இப்படி இப்படி டேஸ்ட்டு, மீன்களில் பொதுவாக மண்டை தான் டேஸ்ட்டுன்னு எல்லாருமே சொல்லிடுறோம். அதோட அந்த டேஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்காங்க. டேஸ்ட் பிடிச்சோடனே எல்லாருமே எங்கே போனாலும், ஹோட்டல் சைடு போனாலும் சரி, வீட்டில் செஞ்சாலும் சரி, அந்த ஃபிஷ்ஷுன்னு கேட்டாலே வந்து தலைக்கறி தாங்க தலைக்கறி தாங்கன்னு தான் எல்லாருமே கேட்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம மீன் வந்து வரட்டதுக்கப்புறம் ஒரு சாப்பாட்டை இழக்குவோம். ஒரு வழியா மீன் குழம்பு. ஐல மீன் மண்டை மாவுளா துண்டு. நம்ம வீட்டுக்கு வரவே 3 மணி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிற மணி 6 ஆயிடுச்சு. குழம்புக்கெல்லாம் நேரத்தில் ஒரு வேறு வேலை விஷயமா வந்து வெளியே போயிட்டு குழம்பு அப்பவே ஆக்கி வச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்றோம். 6 மணிக்கு சாப்பிட்றோம் பாருங்கள். மாவுளா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவோம். மாவுளா குழம்பு. மாவுளா டேஸ்ட் இல்லை. மாவுளாக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி மாவுளா வந்து புட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும். பெரும்பாலும் மாவுளாலாம் ஒரு 2-3 வந்து நல்லா புட்டு வைக்கல, 2-3 வந்துச்சுன்னு கண்டிப்பாக மாவுளை வந்து புட்டு வச்சு தான் சாப்பிடுவோம். அப்போ வேறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மீன்களில் எனக்கு வந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஸ்டைல் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மீன் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ஐல மீன் தான் ரொம்பவுமே பிடிக்கும்.
அயில மீனுக்கு நான் அடிமை. மண்டல் நொறுக்கு அயில மீன் வந்து தனியாக எனக்கு கவர்ந்து இருக்கும். கடல் மேலாம் வந்து அயில மீன் செய்யுங்கிறேன், டக்குனு எடுத்து அப்படியே சைலன்ஸில் வச்சுருவேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடல் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு அத்தாடி அவ்வளோ சூப்பராச்சு. காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, வேலைன்னு சொல்லிட்டு அஞ்சதுனால காலையில் மதியம் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் 6 மணிக்கு சாப்பிட்றேன் இன்றைக்கி சாப்பாடு, முதல் சாப்பாடு. இந்த மாவுளா மீன்லாம் இருக்கு பாருங்கள், நல்லா டக்குன்னு வந்துடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மாவு மாதிரி தான் இருப்பான் ஆளு, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருப்பான். இவர் கல்லு கணக்கட்டாக இருப்பார், சரியில்லாத மீனாக தோணுங்க. இந்த இவர் மாவுளாலாம் கல்லு கணக்கட்டாக இருப்பார், அவரும் செம்ம டேஸ்ட்டாக இருப்பார். மாவுளாலாம் தின்னா உடம்பே அருமையாக இருக்கும், ஊருன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரத்தம் ஊறுகிறது, ஒரு சில பேருக்கு பிடிக்காதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து அயில மீன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து இதை வந்து அயிலன்னு சொல்லுவோம், கும்பலான்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்களில் இந்த மீனை என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லோரும் பார்க்க வச்சு சாப்பிட்றது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்குள்ள லைக் பண்ணி தட்டுங்க, நம்ம கடல்ராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம கடல்ராசாங்கிற பேரில் தான் ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதையும் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கிறோங்க. ஓகே, பாய்.